வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை விவசாயி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோரும் வீட்லேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு செடி, அந்த செடி என்ன, அதில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன செடி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதுதாங்க அந்த செடி, இதுக்கு பேர் தான் பாண்டான் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையில் ஏகப்பட்ட ஸ்பெஷல் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான ஸ்பெஷல் தான் வாசனை. நம்மள எத்தனை பேருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அந்த பிரியாணியோட வாசனையை இயற்கையாகவே பல மடங்கு அதிகமாக்க இது ரொம்ப உதவுது. இதோட வாசனை பாஸ்மதி அரிசியோட வாசனையை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும்னா பார்த்துக்கோங்களே. ஒரு 4 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இந்த செடியில் இருந்து வெறும் ஒரே ஒரு இலை போட்டாலே போதும், பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே உங்கள் வீடு தேடி வர்ற அளவுக்கு வீடே மணக்கும்னா பார்த்துக்கோங்களே. இந்த இலையை நீங்கள் பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எதில் வேணால் சேர்த்துக்கலாம். காய்கறி சூப்பில் சேர்த்துக்கலாம், வெஜிடபிள் பிரியாணியில் சேர்த்துக்கலாம், ஒயிட் பிரியாணியில் சேர்த்துக்கலாம், மட்டன் சமைக்கிறப்ப சேர்த்துக்கலாம், சிக்கன் சமைக்கிறப்ப சேர்த்துக்கலாம், பன்னீர் பட்டர் மசாலாவில் சேர்த்துக்கலாம், பன்னீர் டிஷ் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம், கீரை சூப்பில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இது மட்டும் இல்லை, இது தவிர இன்னும் பல ஸ்பெஷல் இந்த இலைக்கு உண்டு. பாண்டான் இலையோட சாறு பல வகை காயங்களை குணப்படுத்துது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பு வலி மற்றும் தலைவலியை குணப்படுத்துது. காய்ச்சல், காது வலி, மூட்டு வலி, வயிற்று பிடிப்பு இது மாதிரி பலவற்றை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாண்டான் இலைகளை மென்று சாப்பிடும்போது ஈறு வலி மற்றும் துர்நாற்றத்திலிருந்து விடுபடுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. பிரசவத்துக்கு பிறகு பெண்களை பலவீனத்திலிருந்து மீட்பதில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பல வகை தேநீர், மூலிகை தேநீர் தயாரிக்க இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இந்த பாண்டான் இலையோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆசியா தான். தென்னாசிய நாடுகளான சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா இது மாதிரியான நாடுகளில் ரொம்ப பிரபலமாக சமையலில் வாசனைக்காக, முக்கியமாக வாசனைக்காக சேர்த்துக்கப்படுது. ஓகே, இந்த பாண்டான் செடியை எப்படி நீங்கள் நடவு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதிக சூரியன் படாத இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது. காலை வெயிலும் மதிய நேரத்தில் மிக குறைந்த அளவில் சூரியன் படும் இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது. அதிகப்படியான சூரிய வெப்பத்தில் இது வளராது. அதே மாதிரி குளிர் பிரதேசங்களில் கவனமாக வைக்கணும். -10 டிகிரிக்கு கீழே போச்சுன்னா செடியை அப்படியே தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சிடுறது நல்லது. ஏன்னா அது ரூம் டெம்பரேச்சரில் தான் நல்லா இருக்கும், மைனஸில் போச்சுன்னா வளராது ஒழுங்காக. உங்களோட அடுத்த கேள்வி, இந்த செடி எங்கே கிடைக்கும் அப்படின்னு தானே. நீங்கள் இதை அமேசான்லேயே வாங்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உடனே வாங்கி எல்லார் வீட்லேயும் வைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. அனைவரும் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும்.